ஆர்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு ஃப்ளார், கனி கொன்னை ஃப்ளவரை வந்து பாட்டில் ஆர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாங்கிறத பார்த்துக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட் எல்லோ கலர், தென் க்ரீன் கலர், அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ஸோ விருப்பப்பட்டால் இன்னும் இதில் வந்து ஏதாச்சும் கலர்ஸ்களாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட கிராண்டாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து க்ரீன் அண்ட் எல்லோ கலரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு லைட் கலர் டோன் நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, லைட் கலர். அதில் வந்து நம்ம வந்து என்ன ப்ரஷ் வந்துன்னா பாயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாயிண்ட் ப்ரஷ் இல்லாட்டா நம்பர் 2 ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெம்மை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓ லைக் தட். நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் கூட போடலாம். ஸோ இப்போ பிரான்ச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். இனி பாருங்கள், பிரான்ச்சஸ் போட்டு முடிச்சிட்டோம். இனி ஃப்ளவர் வந்து பண்ண போகிறோம். ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் கனி கொன்னை ஃப்ளவர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இதெல்லாம் ட்ராயிங் படிக்கணுங்கிறது ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தேவை. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துன்னா நீங்கள் எந்த ஒர்க்கும் நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துனாலே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. எவ்வளோக்கு அருமையாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளவர். அந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பண்ணலாம். இந்த பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி சின்ன சின்னதாக இப்படி போடலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றாப்புல அழகாக அந்த பட்டு சின்ன சின்ன மொட்டு வர்றது போல். இது மாதிரி நீங்கள் ரெண்டு பாட்டிலில் போட்டு நீங்கள் சாமி பக்கத்தில் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம போடலாம். ஸோ இது மாதிரி பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸோ இது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வேறு வேறு டிசைன்ஸ் கூட போடலாம். இந்த சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் போடலாம், சன்ஃப்ளவர் போடலாம். இது அதெல்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாட்டிலில் போடுறதுக்குன்னே ஒரு வெரைட்டிஸஸ் இருக்குது, அந்த மாதிரி வெரைட்டிஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அது மாதிரியான ஃப்ளவர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன இதில் ஒர்க் அவுட் ஆகுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒர்க் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. என்ன நேயர்களே, இப்போ லீஃப் போட போகிறோம் பாருங்கள். க்ரீன் கலரில் சரியா இந்த மாதிரி நம்ம லீஃப் போட்டு அழகாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இது போல் இந்த ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து கன்னி கொன்னை போட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் சரஸ்வதி படம் முன்னாடி இல்லை ஏதாச்சும் எந்த கார்டாக இருந்தாலும் சரி அது முன்னாடி நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது உள்ளாடி ஒரு லைட்டு கூட மாட்டலாம். லைட் மாட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரைட்டாக அழகாக நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு பெட்மாஸ்ட் லைட்டு போல் நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் இதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்றைக்கி வந்து
ஹேண்டிகேப்ட், அதாவது உடல் நல்ல சரியில்லாமல் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுத்து அவங்கள வந்து பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய வகையில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் ஒர்க்குகள் சொல்லி கொடுக்கலாம், இல்லை அவங்க கற்றுக்கிடலாம். இதை கற்றுக்கிட்டு அவங்களும் ஒரு அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இதன் மூலமாக நல்ல ஒரு பயனடைவீங்கிறதுல நான் எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது. மீண்டும் இன்னொரு வித்தியாசமான ஒரு கலைப்பொருட்களுடன் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொன்சிங். நன்றி, வணக்கம்.